আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন, আল্লাহুম্মা সাল্লি আলা সাইয়্যিদিনা মুহাম্মাদ। মখনার আহমদ ইব্রাহিম அவர்கள் இன்றைய தலைப்பு சம்பந்தமான இறைமறை வசனத்தை ஓதி இன்றைய இந்த நிகழ்வை துவக்கி. இன்ன ஷிர்கல ஜுல்முன் அஸீம் وَوَصَّيْنَا الْإِنسَانَ بِوَالِدَيْهِ حَمَلَتْهُ أُمُّهُ وَهْنًا. ஹலீமா சொல்வார்கள், எங்கள் வீட்டிலே வறுமை, எங்கள் வாகனத்திற்கு நடக்கும் பலகீனம், எங்கள் ஆடு அது தோல் ஒட்டி போய் கிடந்தது, எங்கள் குடும்பமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும் சொன்னார்கள். தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் பார்த்தால் மாத்திரம் நன்மை எதுவும் இல்லை, பயணத்தில் இருக்கிற துவா அங்கீகாரம் என்று அகிலத்தின் தலைவர் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு காரியம் நடக்க வேண்டும், எனவே பயணம் செய்கிறேன் துவா செய்வதற்காக. ஒரு நோன்பாளியின் துவா மறுக்கப்படுவதில்லை. வாழ்க்கையில யாருக்கு பிரச்சனைகள் இல்லை, யாருக்கு தேவைகள் இல்லை, யாருக்கு கட்டுகள் இல்லை, வாழ்க்கை எத்தனையோ காரியங்கள் ஆக வேண்டும், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு தரப்பட வேண்டும், எத்தனையோ காரியங்கள் கிடைக்கப்பெற வேண்டும், யாரிடத்தில் கேட்பது? அல்லாஹ்வை தவிர ஒரு அடியானிடத்தில் போய் கேட்பது எனக்கு அவமானம் இருக்கிறது. அண்ணே நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அது அவமானம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தட்ட போய் எத்தனை நாளைக்கு கையேந்தி நிற்கிறது? கூட பிறந்த கூட